தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை தமிழக அரசிற்கே ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்விற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வு விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டது. பின் அந்த மசோதா ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி நீட் விலக்கு மசோதாவை தமிழக அரசிற்கே திருப்பி அனுப்பியுள்ளார். அதற்கான காரணங்களை கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழக அரசிற்கு விளக்கியுள்ளதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் நீட் விலக்கு மசோதா மாணவர்கள் நலனுக்கு எதிரானது எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக உள்ளது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை தமிழக அரசிற்கே ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.